வெல்கம் பேக் டு டூ கே கேமிங் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், எம்ஃபார் வாட்டர் சேலஞ்சு தான். நேற்று ஈவினிங் ரீடம் போடு வீடியோ போடுறப்ப சொல்லியிருந்தோம். அது ஏன் போடலாம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் 100K வாட்சிங் வந்தால் தான் ரீடம் கொடுத்தாரும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 100K வாட்சிங் நேற்று வரல, அதனால தான் வீடியோவும் அப்லோட் பண்ணல. சரி, நம்மளுக்கு எலக்ட்ரிக் வீட்டில் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஃபார் வாட்டர் கட்சி என் வீட்டில் எனிமி எல்லாம் சொல்லிட்டு இப்படி வந்தோம். இப்படி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா திடீர்னு எனிமி முன்னாடி வந்துட்டான். சரி, நானும் மரத்தில் கவர் பண்ணி எனிமி அடிக்கிறேன் எட்டவேல. அப்புறம் எப்படியோ சரி, அப்புறம் பார்த்தா பின்னாடி ஒருத்தர் முடியுதான். அப்புறம் எப்படியோ பார்த்தீங்கன்னா ஹெட் அடித்து முடிச்சு விட்டாச்சு. இப்போ 2 kill, ரெண்டுமே ஹெட் ஷாட்டு தான். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு எனிமி வந்துட்டான் லூட் அடிக்கிறதுக்குள்ளே. நான் நினச்சேன்னா அவன் என்னென்னா நம்ம கவனிக்காமல் ஓட்டிட்டான் போல், சரி நம்ம ஓப்பனில் போய் அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அவன் பார்த்தா கல்லாண்டியாக இருக்கான், ஷார்ட் ரேஞ்ச் வாங்கிட்டு சரி ஒரு அடி வச்சுட்டு க்ளோவல் போட்டு நம்ம மேலே போயிட்டு கவர் அடிக்கிறான்னு சொல்லிட்டு மேலே போயிட்டேன். அவனும் பின்னாடி துரத்து ஓடி வந்துகிட்டே இருக்கான். சரி, அவனையும் எப்படி முடிச்சு விட்டாச்சு. சரிடா, எல்லா எனிமி முடிச்சு விட்டாச்சு. சரி, பீக்கை விட்டு கிளாக் டவர் தான் போகலான்னு நினச்சி பார்த்தா அது இன்னொரு எனிமி வந்துட்டான். அதனால நான் வேகமாக ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டான். சரி, நானும் போய் லாங் ரேஞ்சில் போயிட்டு மரத்தில் கவர் எடுத்துட்டு எட்டு அடினு அடிக்கிறேன் அடிக்கிறேன். சரி, எப்படியும் அவனையும் எட்டு அடித்து முடிச்சு விட்டுருவேன். இந்த மாதிரி நான் போய் அடிக்க மாட்டேன்னா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இடத்துல ஒரு ஆஃப் லைன் பிளேயர் போல படுத்துட்டு இருந்தான். நான் அவனை ஸ்கோப் வச்சு எடுத்து முடிச்சுட்டாச்சு. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட்டோ ஓட்டின்னு வந்துட்டான். ஒரு ஹெட்டு விழுந்துச்சு. அப்புறம் நான் திரும்ப ஆட்டோவில் ஏறிட்டான். அப்புறம் அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் அந்த மேட்ச் அவள் தான் கைஸ், அதில் நம்ம அதோட செத்துருவோம் கைஸ். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இறங்கினோடனே M1H7 கன் கிடச்சிருக்கு. அப்புறம் நம்ம இந்த பக்கம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா M500 கன் கிடச்சிச்சு எப்படியோ. அப்புறம் சரி, இந்த பக்கம் சைட்டில் பார்த்தீங்கன்னா எனிமி இறங்குற மாதிரி இருந்தது. சரி, வந்து பார்த்தா ஒருத்தன் ஆஃப்லைன் போல. சரி, அவனையும் எமௌண்ட் போட்டு அடித்து முடிச்சாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சுர சத்தம் கேட்டு, சுர சத்தம் கேட்டவொடனே கீழே வந்து பார்த்தா ஒரு எனிமி இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா நம்மளை செம்ம டேமேஜ் பண்ணான். டேமேஜ் பண்ணணும் சரி, ஹீல் பண்ணால் பார்த்தா ஹீல் பண்ணுறதுனா வேலைக்கு ஆகாது. லாங் லெஞ்சில் இருக்கும்போது ஹெட் அடித்து முடிக்கலாம்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹெட் அடித்து முடிச்சு விட்டாச்சு. ஆரம்பம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீல் பண்ணலாம் சொல்லிட்டு ஹீல் பண்ணிட்டோம். ஹீல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மேலேயும் சுர சத்தம் கேட்டுன்னு சொல்லிட்டு மேலே வந்தோம். மேலே வந்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருக்கான். ஆணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அடிச்சிட்டோம், 153 ஹெட் போச்சு. ஹெட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டு கவர் எடுத்துட்டான். க்ளோவால் போட்டு கவர் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் சரி ஹீல் பண்ணலாம் சொல்லிட்டு ஹீல் பண்ணிகிட்ருக்கோம். சரி, கிரானைட் இருக்கா பார்த்தா கிரானைட் இருக்குது. கிரானைட்டை ஒன்று தூக்கி போட்டோம். சரி, அவன் அந்த இடத்துல இல்லை போடல. நான் அவன் சுற்றி நின்று எங்கே போனான்னு தெரில. சரி, நம்மளும் அவனை தேடிட்டுருக்கோம், அவன் காணுமே காணும். சரி, அப்படின்னு பார்த்தா ரைட் சைடில் வந்து அடிக்கிறான். ஆச்சு பார்த்தீங்க, அவன் தான் நம்மளை எடுத்து அடித்து முடிச்சு விட்டாச்சு. அவன் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு எனிமி அடிச்சுட்ருக்கான். சரி, அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு கவர் எடுத்துட்டான். கவர் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சரி நம்மளும் ஹீல் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஹீல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. சரி, ஹீல் பண்ணோடனே அவன் அடியெல்லாம் பார்த்தா அவன் காணவே காணும். சரி, நானும் அவனை தேடி தேடி பார்க்குறேன், அவன் இருக்கிற மாதிரி தெரில. சரி, நம்மளும் அவன் க்ளோவலான போய் கவர் எடுத்துலாம் சொல்லிட்டு ஓடிட்டுருக்கான். ஓடிட்டு இருக்கும்போது அவன் செம்ம டேமேஜ் பண்ணுறான், ட்ராகனை வச்சுட்டுருக்கான்னு நினைக்கிறேன். சரி, நம்மளும் ஹீல் பண்ணலாம் சொல்லிட்டு ஹீல் பண்ணிட்டுருக்கோம். சரி, நம்ம சிதில் வந்து அடிப்போம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கவர் எடுத்துடும். கவர் எடுத்து ஹீல் பண்ணிட்டுருக்கோம். ஹீல் பண்ணுறதா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனை எடுத்து அடித்து முடிச்சு விட்டாச்சு. காரம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துன்னு பார்த்தீங்கன்னா காரில் ஒருத்தன் வந்துட்டுருக்கான். சரி, அவனை அடிக்கிறேன் அடிக்கவே முடியல. அவன் கார் விட்டு இறங்குற மாதிரி தெரில. திரும்பி பார்த்தீங்கன்னா அவன் காரை கிட்ட எடுத்துன்னு வந்துட்டா. கிட்ட எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவில் போட்டு நமக்கு காப்பாற்றியாச்சு. அவரும் பார்த்தீங்கன்னா அவன் ஷார்ட் ரேஞ்சில் ஷார்ட் ரேஞ்சில் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோவில் போட்டு தப்பிச்சு ஓடுறோம். அவனும் பின்னாடி துரத்தி வந்துகிட்டே இருக்கான், ஷார்ட் ரேஞ்சில் வந்துகிட்டே இருக்கான். நம்மளும் சரி க்ளோவில் போட்டு தப்பிச்சு ஓடிட்டுருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா செம டேமேஜ் எடுக்கிறான். சரி, நம்மளால ஒரு லேண்ட் மைன் இருக்குது, லேண்ட் மைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு லேண்ட் மைனை வச்சுட்டு நம்ம அந்த வீட்டாண்ட போயிட்டு கவர் எடுக்கலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டாண்ட வந்து கவர் எடுத்தாச்சு. அவன் எங்கே இருக்கானே தெரில. அவன் நம்மளுக்கு அந்த வீட்டு மேலே போயிடலாம் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி கேம் பிளே வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டேன் இல்லைனா பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு போட்டேன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். சரி, அவன் எங்கே இருக்கானே தெரியாமல் சரி நம்மளும் தேடி தேடி பார்க்குறான், இருக்கிற மாதிரி தெரியல. அவன் திடீர்னு பார்த்தா மேலேருந்து கீழே குதிச்சான். சரி, நம்மளும் அவன் அடிக்க முடியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனை நம்ம ஹெட் அடித்து முடிச்சிடுவோம் பாருங்கள். ஹெட் அடித்து முடிச்சு விட்டாச்சு. சரி, இந்த மேட்ச் நம்ம போய் அடிக்கணும் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீக்கெலாம் சுற்றிட்டு நம்ம பைபிள் சீட்டுக்கு வந்துருக்கோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி திடீர்னு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் வந்துட்டான். ஷார்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவல் போட்டு கவர் விட்டாச்சு. அவன் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே இருக்கான், ஷார்ட் ரேஞ்சில் இருக்கும். அறுபத்தினா எப்படி அவனை ஹெட் அடித்து முடிச்சு விட்டாச்சு. சுற்றின்னு வந்தால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா ஹெட் அடித்து முடிச்சு விட்டுறான். அவள் தான் வீடியோ. தேங்க்யூ.